வணக்கம் அன்புடன் முனைவர் மா முரளி இதோ உங்கள் செவிகளுக்கு இன்றைய சிந்தனை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்பார் ஒளவையார் பெறுவதற்கு அரிதான இந்த மானிடப் பிறவியை பெற்ற நாம் இந்த உடலை பேணி பாதுகாக்கின்றோமா என்றால் நம்மில் பெரும்பாலானோர் இந்த உடலை தேணி பாதுகாப்பது இல்லை ஆப்பிள் கணினி நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் புற்றுநோயால் அவதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தபோது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் என் இளம் வயதில் பணம் புகழ்தான் பெரிதென்று ஓடினேன் என் உடல்நலத்தை கவனிக்கத் தவறிவிட்டேன் தற்போது மருத்துவமனையில் துன்புற்று இருக்கின்றேன் நான் சம்பாதித்த பணத்தை வைத்து ஒரு புதிய ஓட்டுநரை நியமித்து எனது காரை ஓட்டச் செய்திடலாம் தொழில் சார்ந்த எனது நிறுவனத்தை கவனித்திட அறிவார்ந்த ஒருவரை நியமித்து எனது நிறுவனத்தை செம்மையாக கவனிக்க செய்திடலாம் ஆனால் என் உடல் படும் வேதனையை நான் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் பணத்தால் மாற்று ஆள் வைத்து என் உடல் வேதனையை மற்றொருவரை அனுபவிக்க செய்திட இயலாது என்று ஆக நாம் நமது உடல் ஆரோக்கியத்தை மறந்து பணம் புகழ் என்று பணத்தின் பின்னாலும் புகழின் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் இனியாவது உடல் நலமே நமது சிறந்த செல்வம் என்பதை உணர்ந்து விலைமதிக்க முடியாத இந்த உடலை நாளும் பேணி பாதுகாத்திட வேண்டும் இந்த அரியதொரு உடலை பேணி பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நாள்தோறும் சுத்தமான சுகாதாரமான நன்கு காய்ச்சிய குடிநீரையே பருக வேண்டும் நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மிக்க சரிவிகித உணவை நாம் உண்ண வேண்டும் நமது முன்னோர்கள் உணவு உண்பவர்களை பிரித்து உணவையே மருந்தாக உண்டு உண்ணும் உணவில் கவனமும் தனி அக்கறையும் செலுத்தி வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை அதனால்தான் மருந்தே உணவாயிற்று அறுசுவையில் இரண்டு சுவைகளை நாம் சேர்த்து உண்பதே இல்லை அவை கசப்பு துவர்ப்பு கசப்பு துவர்ப்பு என்ற இரண்டு சுவைகளையும் நாம் உண்ணும் உணவில் இனியாவது சேர்த்துக்கொள்ள வேண்டும் கசப்பு துவர்ப்பு என்ற இரண்டு சுவைகளையும் நாம் உண்ணும் உணவில் சேர்த்து கொண்டால் நம் உடலில் சுகர் வருவதற்கு வாய்ப்பு குறைவு நாம் உண்ணும் உணவில் அதிகப்படியான எண்ணெய் பலகாரங்களை சேர்த்து கொள்ளக்கூடாது உடலுக்கு வலிமை தரும் உடற்பயிற்சியை உடலுக்கும் மனதிற்கும் வலிமை தரும் யோகாசன பயிற்சியை உச்சி முதல் பாதம் வரை இரத்த ஓட்டத்தை சீராக்கும் உடற்பயிற்சிகளின் அரசனான நடைப்பயிற்சியை நுரையீரலை சுத்தப்படுத்தும் சுவாச பயிற்சியை நாம் நாள்தோறும் தவறாது செய்ய வேண்டும் கொரோனா தொற்று காலம் என்பதால் இப்பயிற்சிகளை தற்போது நாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து செய்திடலாம் இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மது அருந்துதல் புகைப்பிடித்தல் பழக்கம் முதலிய தவறான தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடையே இருந்தால் அத்தீய பழக்க வழக்கங்களை இக்கணமே நாம் விட்டுவிட வேண்டும் இந்த உடம்பு நமக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நமக்காக உழைத்திடும் இந்த உடம்பின் மேன்மைக்காக ஒரு சில மணி நேரங்களாவது ஒதுக்கி நாம் தினசரி உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஊட்டச்சத்து மிக்க சரிவிகித உணவுகளை எல்லாம் எங்களால் உண்ண முடியாது உடல் திறனை மேம்படுத்தும் பயிற்சிகளை எல்லாம் நாள்தோறும் எங்களுக்கு செய்வதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று இனியும் நீங்கள் சொல்வீர்களானால் மருத்துவமனையில் போய் படுத்துக்கொள்வதற்கும் உங்களின் உயிர்காக்க அதிக பணம் செலவிடுவதற்கும் நீங்கள் நேரம் செலவிட்டாக வேண்டும் பார்த்து உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம் இந்த உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனம் வலிமையாக இருக்கும் மனம் வலிமையாக இருந்தால்தான் நாம் செய்யும் செயலில் ஈடுபாடும் ஈர்ப்பும் இருக்கும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார் திருமூலர் நாமும் உயிரை வளர்க்கும் உபாயமான நம் உடம்பை வளர்த்து உயிர் காத்திடுவோம் காயமே இது மெய் என்பதை உணர்ந்து நம் உடம்பில் கண்ணும் கருத்தும் வைத்து ஆரோக்கியமான சரிவிகித உணவுகளை உண்டு உடற்பயிற்சி மனப்பயிற்சி நடைப்பயிற்சி பயிற்சிகளை நாளும் மேற்கொண்டு நோயும் நொடியும் வராமல் இந்த உடம்பு தன்னை காத்து இனிதே வாழ்ந்துடுவோம் உடலினை உறுதி செய்வோம் நாளும் நம் உடல் நலம் காப்போம் நன்றி